நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயா. ஆஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். ஆஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல். பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, இந்த கார்த்திகை மாதம் அதாவது 17-11-2019 முதல் 16-12-2019 வரை உள்ள மாதம் கார்த்திகை மாதம். மிதுன ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? இங்க இந்த ஜாதக கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி உள்ள ஜாதக நிலவரம், கிரக நிலவரம். மிதுன ராசியில சந்திரன் ராகும், துலாம் ராசியில செவ்வாய் புதன். இங்க புதன் பக்கத்துல வக்ரம்னு போட்டிருக்கு, அதனால புதன் வந்து வக்ர நிலைமை, ரிவர்ஸ், பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு பேரும். விருச்சிக ராசியில சூரியன் சுக்கிரன், தனுசு ராசியில சனி கேட்டு குரு. இது அந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியோட கிரக நிலவரம். சோ இந்த மாத ஆரம்பம் எப்பவுமே ரொம்ப முக்கியமாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு உங்களது? மிதுன ராசி, ராசி வந்து இந்த மிதுன மிதுன ராசி, ராசி அதிபதி புதன் வந்து மாத ஆரம்பத்துல வக்ரன்ற நிலைமையில இருக்காருங்க. சோ இந்த வக்ர நிலைமை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு 4 டேஸ், அதனால அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. அப்போ ஆரம்பத்துல சந்திரன் ராகு இருக்கிறது இருக்கிறதும் புதன் வந்து வக்ர நிலைமையில இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள், ஒரு சிலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப பசங்க கிட்ட வந்து மனஸ்தாபங்கள் இருக்கும், நண்பர்களிடையே மனஸ்தாபன்றது இருக்கும், முடிவெடுக்கிறதுல குழப்பன்றது இருக்கும். இது எல்லாமே எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் வந்து வக்ர நிலைமை மாறணும். எப்ப மாறாரு? 4ஆம் தேதி. இப்ப இந்த கார்த்திகை மாசம் 4ஆம் தேதி வக்ரன் நிலைமை முடிஞ்சு போயிடுது. அப்போ உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதுவும் செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லும்போது கூட பிறந்த சகோதரர்கள், செவ்வாய் சகோதரக்காரர்கள் பேர், சார் கூட பிறந்த சகோதரர்களாக உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிற தென்படுது. லக்ன ராசியாதிபதி புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர பாகியம் இந்த மாசம் அவங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலைங்க தென்படுது. இது இது வரைக்கும் புத்திரன் இல்லைன்னு சொல்றவங்க இப்போ அதுக்குண்டான சமயம் கரெக்டா வந்திருக்கு. சரி, இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடம் சூரியனும் சுக்கிரனும் இருக்காருங்க. சுக்கிரன் வந்து ராசிக்கு 12ஆம் வீட்டுக்குண்டான அதிபதியும் 5ஆம் வீட்டுக்குண்டான அதிபதியும் 6ல இருக்காரு. அப்போ புத்திரபாகியஸ்தான புத்திரஸ்தானாதிபதி வந்து 6ல இருக்கும்போது புத்திரபாகியம் உண்டு, ஆனா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா சூரியன் வந்து 3ஆம் இடத்துக்குண்டான அதிபதி. 3ன்றது வந்து நல்ல பாவம் தான், அதாவது எப்படி நல்ல பாவம்னா முயற்சி, முயற்சி சக்சஸ்ஃபுல்லா அடைப்படையாது. சோ அந்த முயற்சின்றது சூரியன் வந்து ராஜா கிரகமா இருக்கிறதுனால சுக்கிரனும் சூரியனும் இணையும் போது மருத்துவ இது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழல்ன்றது வருதுங்க. சரி, இதுவும் இல்லாம சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி கார்த்திகை மாசம் 5ஆம் தேதி இங்க இருக்கிற சுக்கிரன் இங்க போயிடுறாரு, தனுசு ராசிக்கு போயிடுறாரு. அப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி கேது குரு சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்கு. 4 கிரகங்கள் இருந்தாலே கிரக யுத்தம் அப்படின்னு பேருங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா கர்த்தகாரகன் சுக்கிரன் வந்து உள்ள என்டர் ஆகும் போது மூல நட்சத்திரம் முதல் பாதம் தான் என்டர் ஆவாரு. அப்போ கிரக யுத்தத்துல விரேஸ்தானாதிபதி சரி 5ஆம் பூர்வ புண்ணியஸ்தானம் சரி 7ஆம் இடத்துல போய் மாட்டிக்கிறதுனால உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இந்த மாசம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தாமதக்கொண்ட சூழ்நிலை. அது எது வரலைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசம் இறுதியில் தான் சுக்கரன் வந்து இந்த இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு மாறுறாரு. ஸோ இந்த மாசம் வந்து திருமணத்திற்குண்டான சப்போர்ட்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு குறைவு தான் சொல்லணும். அதுவும் 7ஆம் இடத்துல வந்து சனி கேத்து குருன்னு சொல்லும் போது நம்ம வந்து தொழில் செய்வோம், அந்த தொழிலுக்கு வந்து நம்ம சோலோ ப்ரொப்ரைட்டர்னு இல்லாம ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அந்த பார்ட்னர்ஷிப்ல நம்ம கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். சனி கேத்து குரு சேரும்போது பணம் விஷயத்த நம்ம கண்டிப்பா பார்ட்னர்ஷிப் கிட்ட எச்சரிக்கா இருக்க வேண்டிய சூழ்நிலை தென்படுதுங்க. அதுவும் இல்லாம 19ஆம் தேதி புதன் என்ன பண்றாருன்னா,
இங்க வந்துடுறாரு. எப்போ? 19ஆம் தேதி புதன். ராசியாக பார்த்தா புதன் வந்து இங்க வந்துடுறாரு. அப்போ ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது தென்படுதுங்க. 6ஆம் இடம்ன்றது என்ன சமாச்சாரம்? ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருணம் அப்படின்னா கடன், எதிரிகள் தொல்லை, நோய், இதெல்லாமே வந்து இந்த 6க்கு உண்டான. ஸோ அப்போ ராசியாதிபதி 6ஆம் இடத்துல வரும்போது நல்ல விஷயங்க, படிப்படியாக நோயின்றது குறைவாக இருக்கும். ஆனால் எந்த இப்போ ஹெட்ஏக்கு, பிபி, கண் வலி, ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட வந்து வலது கண், இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மருத்துவர் வந்து அதுக்கு உண்டான கன்சல்டேஷன் தவறாமல் போகணும். மித்தபடி இருந்தாலும் ஜென்ரலாக அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுங்க. அதனால புதன் 6ஆம் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளம்ன்றது எதுவும் கிடையாதுங்க. இப்போ 10க்குண்டான குரு வந்து எங்க இருக்காரு? 7ஆம் இடத்துல இருக்காரு, சனி கேத்துவோட. ஸோ பேசிக்கா நம்ம என்ன 10ஆம் இடம் அப்படின்றது தொழில் சாதனம் சொல்லுவோம். அப்ப 10க்குண்டான அதிபதி 7ஆம் இடத்துல இருந்துட்டு ராசிநாதன் பாக்குறதால பொதுவா இந்த மாசம் ஆரோக்கியம் வந்து நம்ம நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. இது வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில உடல் உபாதைகள் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக குறையுங்க. சரி, இப்போ சனி கேத்து குருன்னு சொல்லும் போது ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்கிறவங்க, அதாவது இந்த அலுமினியம் ஃபவுண்ட்ரி, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி பண்றவங்க, வாகனம் ரிப்பேர் பண்றவங்க, அதாவது சர்வீஸ் சென்டர்ஸ் நடத்துறவங்க, ஸோ இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் எச்சரிக்கா இருக்க வேண்டிய காலகட்டங்க. அதே மாதிரி ஆன்மீக துறையில இருக்கிறவங்க அவங்க எல்லாம் கூட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழ்நிலை தாங்க தென்படுறதுனால இவங்க எல்லாமே வந்து இந்த மாசம் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் நிதானமா ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு செய்யணுங்க. இந்த மாசம் 29ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா, கார்த்திகை மாசம் 29ஆம் தேதி இங்க இருக்கிற சுக்கிரன் இங்க போயிடுறாருங்க, ராசிக்கு 8ஆம் இடத்துல போயிடுது. அதுதாங்க சொன்ன சுக்கிரன் கடத்திரக்காரனா இருக்கிறதுனாலையும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியா இருக்கிறதுனாலையும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் குறைவத்தாங்க இருக்கு. அதனால இந்த மாசம் நமக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையே, பார்த்த வரன் எல்லாமே வந்து தட்டி போடுறேன்னு நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். இந்த மாசமே உங்களுக்கு அந்த சூழ்நிலைன்றது சரியா இல்லாம தான் இருக்குங்க. சரி, ஒரு சிலருக்கு என்ன அந்த 10க்குண்டானது 7 சனி இருக்கும்போது ஒரு சிலருக்கு யாருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு கம்பெனிலோ ஒரு அரசாங்கத்திலோ கடைநிலை ஊழியர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு சில உத்தியோக உயர்வுகள் அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்றது ஒண்ணுங்க. ஒரு ஹையர் அபிஷியலுக்கு, ஹையர் ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தாங்க. அடி லெவல்ல பேசிக் லெவல் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உத்தியோக உயர்வு நல்லா இருக்கு. அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து இதுவரைக்கும் தப்பும் தவறுமா செஞ்சவங்க கூட தன்னோட பொறுப்பை உணர்ந்து அந்த வேலையை கத்துக்கணும்ன்ற எண்ணம் வரும். அதன் மூலமா செய்த வேலையை ஒழுங்கா செஞ்சு உயர் அதிகாரிகளை பாராட்டக்கூடிய சூழ்நிலையும் தென்படுதுங்க. இதுதாங்க இந்த கார்த்திகை மாசம் மிதுன ராசிக்குண்டான பலன்கள். மிதுன ராசி சகோதர சகோதரிகள், இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சிவபெருமான் வழிபாடு பண்றதும் ரொம்ப நல்லதுங்க. அந்த வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த சந்திரன் ராகு இணைவனால வரக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம இருக்குங்க. நன்றி, வணக்கம்.